ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பருப்பு துவையல் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். பருப்பு துவையலுக்கு துவரம் பருப்பு மாத்திரம் நான் வந்து 1 1/4 அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா பவுன் கலரில் வறுக்கணும். நல்லா இது பேர் சவர துவையல்னுவா. பவுனாட்டாக வறுக்கணும் இந்த அழகாக. ஸோ எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டு வெறும உப்பு போட்டு அரைக்கணும், அவ்வளோதான். நான் அப்படியே காரம் போடுறேன் அப்படி இப்படின்னு மிளகா மிளகா வத்து எல்லாம் போட ஆரம்பிச்சிங்கன்னா அது பருப்பொடி மாதிரி கொண்டு விட்டுரும். அதனால் சொன்னத்தை செஞ்சால் பருப்பு துவையல் மாதிரியே இருக்கும் அது, இல்லைனா பருப்பொடி துவையல் ஆகிடும். ஓகே, அதனால் வெறுமை இதை மட்டும்தான் இப்போ வறுக்க போகிறோம். உப்பு போட்டு அரைக்க போகிறோம். வறுக்கிறது காமிக்கிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் எண்ணெய் விட்டு வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எண்ணெய் நல்லா கூட்டாங்க எல்லா பருப்புலையும். இப்போ பார்த்துக்கோங்க, இந்த அளவெல்லாம் கிடையாது, நீங்கள் எடுக்கிற அளவு தான் பருப்பு கரெக்டாக. அதனால் அதுக்கு எத்தனை வேண்டிருக்க போது புரியறதுக்கு அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுருணும். பக்கத்துலேயே ஒரு எவ்வளோ தட்டு எடுத்து வச்சுக்கோங்க, இது வறுபட்டதும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் அது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததும் நம்ம மிக்சரை அரைச்சிக்கலாம். இப்படி கை விடாமல் பண்ணினே இருந்தால் சீராக வறுப்படும். எல்லா பருப்பும் நல்லா வறுப்பட்டாலும் அதே சமயம் கருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஆச்சு, வறுத்தாச்சு. இதோ நல்லா அதை எடுத்து தயாராக வச்சுருக்க ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நல்லா பரத்தி விடணும் அதை, சரியா? ரூம் டெம்பரேச்சர் வர வரலும் நம்ம கொஞ்சம் காத்து நிற்கணும், சூட்டோடு அரைக்க முடியாது. பரத்தி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா கரகரன்னு ஆறிடும். அது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கையில் கூட நீங்கள் வேணால் தொட்டு பார்த்துக்கலாம். ஆறிடுத்து இப்போது நான் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். சரியா? மிக்சியில் போடுறோம். சிந்தாத போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சோண்டு உப்பு போட போகிறேன். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, கூட வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தியா, ஜாஸ்தி ஆகிட்டா குறைக்க முடியாது. ரெண்டாவது பெரிய மிக்சியாக எடுத்துக்கோங்க, நிறைய கேப் இருக்கா மாதிரி. இதை நம்ம பவுடர் பண்ணிட்டு தான் அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். முதல்ல தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப கெட்டியாகிடும், கஷ்டம் அப்புறம் அரைக்கிறது. நல்ல மையாக இருக்கிற வரலும் அரைக்கணும். நல்லா பொடியாக இருக்குது பாருங்கள் இப்போது. ஆனால் இன்னும் நர நரன்னு கூடாது, ஃபைன் பொடியாக இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அரைக்கலாம் அதை, சரியா? ஃபைன் பவுடராக இருக்க இருக்க உங்களுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கும் போது ஈஸி. இல்லைன்னா தண்ணி ஒன்ஸ் ஊற்றிட்டீங்கன்னா அது அரைப்படாது. அப்புறமா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திரும்ப தண்ணி ஊற்றி ஊற்ற கடைசியில் துகையெல்லாம் வராது, அது ஒரு மாதிரி வாட்டரியாக பச்சடி மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு போடுமான்னு பார்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு டம்ளர் தண்ணி விடுறேன். கிட்டத்தட்ட நீங்கள் எத்தனை பருப்பு போடுறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டி வரும். அளந்து வச்சுனா சரியாக இருக்கும். நான் வந்து 1 1/2 1/2 போட்டேன் இல்லையா, இப்போ ஒன்று விட்டுருக்கேன். மறுபடியும் அதை அரைக்கிற தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாரா தெரியும். இன்னும் கொஞ்சம் வேண்டியிருக்கும் தண்ணி, ரெண்டு தினமும் ஊற்றிக்கலாம். மறுபடியும் மறுபடியும் ஆனால் அழகாக கலந்து விடுங்க கையில். நான் கெட்டியாக அரைக்கிறோம், அதனால் மிக்சியும் இதாகிடக்கூடாது, இல்லை பேர்ன் ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ சரியாக இருக்கும் அநேகமாக. ஸோ கெட்டியமாக துவையலாக அரைச்சி எடுக்கணும். பொதுவாக எங்கள் அம்மா சொல்லுவாள், கல்லூரில் தான் அவ்வளோ கெட்டியாக வரும், இதில் வராதுன்னுவா, கொஞ்சம் கொஞ்சம் பாயசம் மாதிரி வரும்னுவா. அதுக்காக தான் நான் இந்த ட்ரிக் கண்டுபிடிச்சேன். பொடியை அரைச்சுன்ட்டு முதல்ல பருப்பொடியாட்டம், அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இப்போது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த பார், இதுதான் கன்சிஸ்டன்சி துவையலுக்கு, சரியா? இவ்வளோ கெட்டியாக அரைச்சிக்கணும். இது இப்போது ரெடி டு சர்வ். நாங்கள் பொதுவாக இது வந்து மெந்திய குழம்பு அல்லது பூண்டு ரசத்தோட தொட்டுக்கிறதுக்கு பண்ணுவோம். நான் இதோடையே வந்து இன்றைக்கி மெந்திய குழம்பு பண்ணியிருக்கேன், அதோடய ரெசிபியும் அடுத்ததே போடுறேன் வீடியோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.